ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பரங்கிக்காய் ஜூஸ் எப்படி பண்ண போகிறேன்னு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நார்மலாக நம்ம பரங்கிக்காய் வாங்கும்போது வந்து சமையலுக்கு கூட்டு, பொரியல், சாம்பார் அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவோம். பரங்கிக்காய் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் டைம் பரங்கிக்காய் வாங்கினா கண்டிப்பாக வந்து இந்த ஜூஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. நான் ஒரு சின்ன கீற்று பரங்கிக்காய் எடுத்து நல்லா அலம்பிட்டு அதோட தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, நம்ம அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த பரங்கிக்காயை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது கூட நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு அரை மூடி எலுமிச்சை பழம் அதோட சாரை வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம படுற அளவு கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மூணு பேருக்கு தேவையான அளவு பண்ண போகிறேன். ஸோ வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் இனிப்பு இருக்கான டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கூட பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டு நீங்கள் மறுபடியும் ஒன் டைம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். எனக்கு வந்து இனிப்பு கரெக்டாக இருக்குது, நான் இப்போது ஒரு கிளாஸில் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான பரங்கிக்காய் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம இஞ்சி எலுமிச்சை சாறு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹவ் அ நைஸ் டே.